சங்கேத மொழியில் ஒரு சங்கேத மொழியில் ஆங்கில எழுத்துக்களுக்கு பதிலாக எண்கள் தரப்பட்டுள்ளது. ஒரு சங்கேத மொழியில் ஆங்கில எழுத்துக்களுக்கு பதிலாக எண்கள் தரப்பட்டுள்ளது. புதுசாக வச்சு ஒவ்வொரு ஆங்கில வார்த்தைக்கு கீழே அதனை குறிக்கும் எண்கள் தரப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆங்கில வார்த்தைக்கு கீழே அதனை குறிக்கும் எண்கள் தரப்பட்டுள்ளது. புதுசாக வச்சு ஆனால் அந்த எண்கள் வரிசையாக இல்லாமல் கலந்துள்ளது. அந்த எண்கள் வரிசையாக இல்லாமல் கலந்துள்ளது. புதுசாக வச்சு எந்த ஆங்கில எழுத்துக்கு எந்த எண் என்று அறிந்து அடுத்து வரும் வினாக்களுக்கு பதில் தரவும். சரியா? இது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கில எழுத்திற்கும் அதுக்கு பதிலாக ஒரு எண் கொடுத்துருப்பாங்க. அது கலந்துருக்குது, அதை வரிசைப்படுத்தி அடுத்து வரும் வினாக்களுக்கு பதில் தரவும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எழுதுங்க. இஏஹெச்பி இஏஹெச்பி இஏபி இ ஃபஸ்ட் இஏஹெச்பி ஏபி பி அதுக்கு கீழே வந்து 3 0 7 4 அந்த 4 லெட்டர் கொடுத்துருக்கேன் பாருங்க, இஏஹெச்பி அதுக்கு கீழே வந்து 3 0 7 4 அடுத்து வந்து டிஹெச்ஏஇ அதுக்கு கீழே வந்து 3 7 0 6 37 0 6 ரெண்டு எழுதியாச்சா. அடுத்து வந்து சிஹெச்டிஜி 61 23 அடுத்து 4வது வந்து ஜிஎஃப்ஜிஎஃப்ஹெச்டி 53 16 53 16 அடுத்து டிஇபிசி வந்து 24 06 24 06 அடுத்து செட்டு ஹெச்பி ஜிஇ ஹெச்பி ஜிஇ அதுக்கு நம்பர் வந்து 03 41 03 41 அடுத்து வந்து ஜிஏஹெச்இ 30 17 3 0 1 7 30 17 அடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து இஹெச்டிபி 36 40 சரியா? இப்படி ரன்னிங்கில் எழுதியிருப்பீங்க கணக்கு. இப்போ எந்த எண் எந்த லெட்டருக்கு அலாட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து
முப்பது எழுபத்தி நாலு அப்படி அலாட் பண்ணு. அதே மாதிரி அன்சோன் அப்படி கீழே வரைக்கும் எழுதிட்டு வா. கணக்கு வந்து இப்படி லைனா வரும், அதை விட்டுட்டு இப்ப நம்ம ஆன்சர் போடும்போது இந்த மாதிரி ஒரே லைனா எழுதுங்க, கீழே வெர்டிகலா எழுதுங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் EAHP அப்படி போட்டு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட்ல முப்பது எழுபத்தி நாலு. அடுத்து வந்து DHAE ரைட் ஹேண்ட் சைட்ல முப்பத்தி ஏழு ஜீரோ ஆறு அன்சோன். அது மாதிரி ஏழு நம்பரா எட்டு லைன் வருதா, அதை எழுது முதல் அப்படி எழுது. பாருங்க இதுல காமன் நம்பர் காமன் லெட்டர்ஸ் எதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க EAHP முப்பது எழுபத்தி நாலு. அடுத்து அதுக்கு அடுத்த இருக்கல கம்பேர் பண்ணணும். அடுத்து கம்பேர் பண்ணும்போது DHAE அப்போ முதல் லெட்டரில் பார்த்தீங்கன்னா EAH காமனாக இருக்குதா. அடுத்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா அடுத்த வரிசையில் பார்த்தீங்கன்னா HAE அது காமனாக இருக்கா. அப்போ இதில் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 307 வந்து காமனாக வந்துட்டுருக்குது. அப்போ இதில் எந்த நம்பரும் அலாட் பண்ண முடியாது. மூணுக்கு மூணு சரியாக இருக்குது, அதிலே மூணு இருக்குது, இதிலே மூணு இருக்குது. அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நம்பருக்கு இந்த லெட்டருக்கு ஒரு நம்பரை அலாட் பண்ண நம்மளால் முடியாது. ஏன்னா மூணு பேருக்கு மூணு நம்பரும் காமனாக இருக்குது, ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து பாருங்கள், அடுத்து பாருங்கள் CHDG இருக்குது. இப்போ இந்த ஹச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு இதில் காமனாக வருது. பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுலேயும் ஹச் வருது, செகண்ட்லேயுமே ஹச் வருது, தேர்டில் பார்த்தீங்கன்னா ஹச் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நம்பரை ஹச்சுக்கு அலாட் பண்ண முடியும், முடியும் இல்லைங்க. அப்போ இங்கே பாருங்க மூணுலையுமே காமன் நம்பர் எது இருக்குன்னு பாருங்க. இந்த மூணு நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, முப்பது எழுபத்தி நாலு முப்பத்தி ஏழு ஜீரோ ஆறு அறுபத்தி ஒன்று இருபத்தி மூணு. இதில் காமனாக இருக்கிறது மூணாம் நம்பர் இருக்குது பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு. அப்போ மூணாம் நம்பர் வந்து ஹச்சுக்கு போடுறீங்க. அதே கன்ஃபார்ம் பண்றதுக்கு அடுத்துல பாருங்க, அடுத்து ஹச் வர்றது அதே மூணா நம்பர் இங்க இருக்கா, அடுத்தது இல்லை. அப்ப அதை அடிச்சிருங்க. அப்ப அடுத்ததுல பாத்தீங்கன்னா இங்க HPG இங்க ஒரு மூணா நம்பர், மூணா நம்பர் இருக்கிறது பூரா அடி ஹச் பூரா அடிச்சிரு. இங்க உண்டு. அப்ப வந்து ஹச்சுக்கு வந்து நம்பர் வந்து மூணு அலாட் பண்ணியாச்சு ஒண்ணுல, சரியா. அடுத்ததுல பாருங்க, அடுத்து என்ன இருக்குது EA இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல EA இருக்கு, செகண்ட் இதுல EA இருக்கு. அப்ப தேர்ட் இதுல வந்து EA வரல, ஃபோர்த்லயும் வரல, ஃபிஃப்த்ல வருது பாருங்க, ஏஇ வருது பாருங்க. அப்ப என்ன வருதுக்கு ஜீரோ, இக்கு வந்து ஜீரோ, இ அடிச்சிட்டு வாங்கச்சா. இக்கு வந்து அப்ப ஜீரோ. ஏற்கனவே ஹச்சுக்கு என்ன அலாட் பண்ணியிருக்கிறோம், ஹச்சுக்கு வந்து த்ரீ, அதில் டவுட் இல்லை. அடுத்த நம்பருக்கு அதே மாதிரி அடிக்கும்போது இ வந்து ஜீரோ வந்துருச்சு. அடுத்து வந்து மேலேருந்து வாங்க, ஏ வருது, ஏ வந்து செவன் இருக்குது பாருங்க. இங்கே ஒரு ஏ, ஃபஸ்ட்டில் ஒரு ஏ இருக்குது, ரெண்டாவது ஒரு ஏ இருக்குது. அப்போ இங்கே செவன் இருக்குது, இங்கே செவன் இருக்குது. அடுத்து ஏ வர்றது பாருங்க, செவன்த் ஒன்றில் ஒரு ஏ இருக்குது, அங்கே காமன் லெட்டராக என்ன இருக்குது செவன் இருக்குது. ஓகே, அப்போ வந்து ஏக்கு வந்து செவன். அடுத்து பிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஃபஸ்ட்டு செட்லேயே பார்த்தீங்கன்னா மூணு அடி விட்டு போச்சு, மூணு நம்பருக்கு மூணு அலாட் பண்ணியாச்சு, மீதி தொக்கி நிற்பது பி. அப்போ பிக்கு வந்து ஃபோரு, அது கன்ஃபார்ம் பண்ணு. அப்போ ஃபோர் பி வர்றது அடுத்ததில் பாரு, இங்கே பாரு அஞ்சாவதுல வந்து பி வருது, அங்கே ஃபோர் இருக்கா ரைட்டு. ஆறுலையுமே இருக்கு பிக்கு வந்து, லாஸ்ட்லையுமே பி இருக்கு. அப்போ வந்து பி வந்து ஃபோரு. இங்கே பாருங்க டி வருங்க, அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க எது நம்ம டிக் ஆகாமல் இருக்குது, ஏஇ
EAHB அடிச்சாச்சு அப்புறம் டில வந்து DHAE அடிச்சாச்சு அதுல டி மட்டும் அடிபடாம இருக்கு அப்ப அடிபடாம இருந்தா அந்த ரோல வந்து என்ன இருக்கு மீதி ஆறு இருக்கு டிக்கு வந்து ஆறு அலாட் பண்ணோம்னா அடுத்து டி வர்ற களம் பாருங்க நாலாவதுல டி வருதா ஆறு காமன் லெட்டரா இருக்கா அப்ப இந்த ஆறு இந்த ஆறு இந்த டி இதுல டி இதுல ஒரு ஆறு கடைசியில ஒண்ணு ஆறு தேர்ட் ஒன்ல ஒன்று ஆறு இருக்கு ஆ தேர்ட் ஒன்ல ஒரு ஆறு இருக்கு டிக்கு வந்து ஆறு சி சி சியும் ஜியும் ஒன்று ரெண்டுன்னு இருக்குது அப்போ இங்கே அடுத்து வர்றதுல சி ஜி எங்கே வருதுன்னு பாருங்க இங்கே இருக்குது இங்கே சி இருக்கு பார்த்தீங்களா சி தொக்கி நிற்குது அப்போ வந்து இந்த அஞ்சாவது கிளத்தில் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது கிளத்தில் மூணு நம்பரு மூணு லெட்டர் அடிபட்டு போச்சு சி மட்டும் அடியாகாமல் இருக்குது ஸோ நம்பரில் பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ ஆறு அடி ஆயிடுச்சு ரெண்டு நம்பர்லையும் மீதி இருக்குது ஸோ சிக்கு வந்து ரெண்டு அலாட் பண்ணு சிக்கு வந்து ரெண்டு அடுத்து ஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் இருக்குது பாருங்க அஞ்சாவதுல ஒன்று இருக்குது ஆறில் ஒரு ஒன்று இருக்குது அப்போ ஜிக்கு வந்து ஒன்று எஃப்க்கு வந்து ஒரே லெட்டரு ஒரே இது அஞ்சு அடிபடாமல் இருக்கிறது அஞ்சு ஸோ வந்து அலாட் பண்ணிட்டீங்கன்னா ஹச்சுக்கு வந்து மூணு இக்கு வந்து ஜீரோ ஏக்கு வந்து செவனு டிக்கு வந்து சிக்ஸு டிக்கு வந்து சிக்ஸு ஜிக்கு வந்து ஒன்று சிக்கு வந்து ரெண்டு பி நாலு எஃப் அஞ்சு சரி அலாட் பண்ணியாச்சா இதில் அஞ்சு கொஸ்டின் வரும் நார்மலாக வந்து பிசியில் வந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஹச்சை குறிக்கும் எண் எது மூணு அதே போல் ஜியை குறிக்கும் எண் எது ஒன்று இஐ குறிக்கும் எண் வந்து ஜீரோ அல்லது ஒன்று ரெண்டு மூணு குறிக்கக்கூடிய ஆங்கில எழுத்து என்ன இந்த மாதிரி எத்தனை கொஸ்டின் ஒரு பத்து கொஸ்டின் கூட நம்ம போடலாம் நார்மலாக வந்து அஞ்சு கொஸ்டின் தான் வரும் இந்த அலாட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வித்தின் ஃபைவ் மினிட்ஸுக்கு முன்னாடி போட்டு ரெண்டு நிமிஷத்தில் போட்டுருவீங்க இந்த மாடல் வந்து ப்ராக்டிஸ் எப்படிங்கிறத போட்டீங்கன்னா ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இந்த கொஸ்டின் அஞ்சு கொஸ்டினுக்கு அஞ்சு கொஸ்டினுக்கு அஞ்சு மார்க்கு அப்படியே வாங்கிடலாம் புரியாமல் இந்த மாடல் தெரியாமல் ஒன்றுமே செய்ய முடியாது சரியா அந்த கடைசியில் எல்லாம் போட்டிங்களா இந்த பக்கம் போட்டுடலாமா இதுலேயே அடுத்த ஒரு கணக்கு கொடுத்த போட்டுருவியா நான் சொல்ல மாட்டேன் ஆன்சர் மட்டும்தான் சொல்லுவேன் அஞ்சு நிமிஷம் டைம் தருவ கணக்கை முடிச்ச முன்னாடி ஆன்சர் சொல்லணும் அப்போ தான் நீ வந்து புரிஞ்சதுக்கு அர்த்தம் ஒன்றுமே இல்லை காமன் லெட்டர் பார்க்கணும் காமன் நம்பர்ஸ் பார்க்கணும் அதான் எந்தெந்த சூழ்நிலையில் வந்து பொதுவாக இருக்குதோ அப்போ அலாட் பண்ணாத இங்கேயும் மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருந்தனா இங்கேயும் மூணு காமனாக இருக்கும் அந்த நம்பர்லேயும் மூணு காமனாக இருந்ததுன்னா அந்த இடத்துல அலாட் பண்ண முடியாது அடுத்து வரும்போது இந்த மூணு காமன்லையும் ஒன்று ஏதோ ஒன்று நமக்கு ஒரு குழு கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த நம்பர் கண்டுபிடிச்சி அதுக்கு போட்டு வரணும் சரி அடுத்தது அந்த சங்கேத மொழிங்கிறது அப்படியே வச்சுக்கோ அது காமன் இது கீழே கணக்கு மட்டும் எழுதிக்க ஏபிசிடி ஏபிசிடி 20 64 2064 20 64 சிடிஇஎஃப் ஏபிசிடி 20 64 அடுத்து வந்து சிடிஇஎஃப் 31 20 31 20 அடுத்து டிசிஜிஹெச் 20 75 20 75 25 20 75 75 அடுத்து வந்து டிஹெச்சிஏ 26 47 26 47 அடுத்து வந்து பிசிஏடி 06 24 06 24 அடுத்து ஏடி ஹெச்ஜி
ADHC 67 20 6720 67 20. அடுத்து வந்து FG EC 52 31 52 31. அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து GBHF 47 35 47 35. முத சம் புரிஞ்சிருந்தா இந்த சம் நீயா போடணும், போட்டுருவேன் போட்டாங்க. அடிச்சுட்டே வா, காமன் பார்த்துட்டு அடிச்சுட்டே வா. நோட்ல சிக்கு வந்து 2, சி 2, டி வந்து 0, ஏ வந்து 6, பி வந்து 4, பிக்கு 4, ஹெச்சுக்கு 7, ஜிக்கு வந்து 5, எஃப் 3, இ 1. சரியா, எல்லாம் போட்டாச்சா? தெரியாதவங்க யாரு போட முடியலனா? போடணும், பிராக்டிஸ் பண்ணணும். இதுல ஒன்றும் மேஜிக் கிடையாது, லாஜிக் கிடையாது. கண்ணு பார்க்குது, கையில் டிக் பண்ணுறோம், அவ்வளோதான். சைக்காலஜி ஒன்றுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுவரைக்கும் போலீஸ் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் இல்லாமல் வந்ததே கிடையாது. 5 மார்க் வரும் இதில். இது மாதிரி 4 செம் 10 செம் போட்டு வீட்டில் போட்டு போட்டு அடித்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், அந்த குயிக்னஸ் வந்துடும், ஈஸியாக இருக்கும். தெரிஞ்ச கொஸ்டினை தப்புனாதா, இதெல்லாம் ஈஸியாக இருக்குது. தெரிஞ்சது கொஸ்டினை இதில் தப்புன்ட்டு வந்தேன்னா ஜென்மத்துக்கு நான் பாஸ் பண்ண முடியாது. இதில் 5 மார்க்குன்னா 5 மார்க் நமக்கு சாலிடாக வரணும். இதில் தப்பு பண்ணிட்டு வந்த 5க்கு 5 அவுட்டு, ரிசல்ட்டே வராது. ஸோ அதனால் தெரிஞ்ச கொஸ்டினை தான் பொறுமையாக போட்டு கரெக்டாக போட்டுடணும். தெரியாது ஒத்தையரட்டையாக அடிச்சுட்டு வா, இல்லை அடிக்காமல் விட்டுட்டு வந்தாலும் சரி, அதனால் தப்பே இல்லை. இந்த மாதிரி தெரிஞ்ச கொஸ்டினை பொறுமையாக உட்காந்து கரெக்டாக ஐக்கியம் நல்ல ஐசைட்டு, அது ஒன்று தான், கண்ணு தான் பார்க்கணும். இதை போட்டீங்கன்னா வந்து நமக்கு ரிசல்ட் வரும். அதனால் விட்டுறாது இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு சந்தோஷத்தில் அடித்து தப்பு பண்ணி விட்டு வந்துடாது. சரி, அடுத்த வருஷம் எழுது. ஆனா ஆ என்பவர் ஒரு கணக்கு எழுது, ஆனா போடு. ஆனா என்பவர் ஆவண்ணாவின் சகோதரி. ஆனா என்பவர் ஆவண்ணாவின் சகோதரி. ஆனால் ஆனால் ஆவண்ணா ஆனாவின் சகோதரி அல்ல. கணக்கு கரெக்டாக எழுது. ஆனா என்பவர் ஆவண்ணாவின் சகோதரி. புல்ஸ்டாப் வைக்காத, கமா போட்டு. ஆனால் ஆவண்ணா ஆனாவின் சகோதரி அல்ல. சரியா, கணக்கு கரெக்டாக எழுது, கரெக்டாக உள் வாங்கு. ஆனா வந்து ஆவண்ணாவின் சகோதரி, ஆனால் ஆவண்ணா ஆனாவின் சகோதரி அல்ல. இப்ப புலிஸ்தா பைய வச்சுட்டு ஆவிற்கும் ஆவண்ணாவிற்கும் ஆனாவிற்கும் ஆவண்ணாவிற்கும் உள்ள உறவு, உள்ள உறவு கணக்கு எழுது. அண்ணன் தங்கச்சிங்கிறதெல்லாம் ஆன்சர்ல வராது. சரியா, கணக்கு எழுதிக்கியா? ஆணாவிற்கும் ஆவணாவிற்கும் என்ன உறவு? சாய்ஸ் எழுது. சகோதரர், ரெண்டாவது சகோதரி, மூணாவது சகோதரர்கள், நாலாவது சகோதரிகள். சரியா, 4 சாய்ஸ். ஆன்சர் என்ன?
சகோதரர்கள் ரெண்டு பேர் ஒன்னு கொண்டுதானே கொடுத்துருக்கிறேன். சகோதரர்கள் நாலு பேர் ரெண்டுக்கு மேல வரணும் இல்ல, ஒன்னு கொண்டுதானே வரும். அது சகோதரர்கள் ஒண்ணு ஆன்சர் கொடுத்துருக்க, அதுக்கு ஆன்சர் கொடுக்குறான். நீ தப்பா போறணுங்கிறதுக்காக அந்த ஆன்சர் சாய்ஸ் கொடுக்கறது. சகோதரர்கள் போட்டேன்னா டிராப் அவுட். சகோதரர் ஈச் தானே, இன்பிட்வீன் ரெண்டு பேர் தான். எமன்கு வந்தா தான் சகோதரர்கள் அல்லது சகோதரர்கள், ரெண்டு பேருக்கு மேல மூணு பேர் வந்தா தான் அது வரணும். இன்பிட்வீன் அப்படின்னா டூ மெம்பர்ஸ் தான். இப்ப நம்ம கொடுத்துக்கிறது ரெண்டே மெம்பர் தான் கம்பேர் பண்றது. அதனால ஆன்சர் வந்து என்ன வர சகோதரர், சரியா சகோதரர். இந்த மாதிரி உறவு முறை வரும்போது கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். அவ என்ன கொடுத்துருக்காங்கிறது உள் வாங்கணும் முதல்ல, அப்புறம் எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்ட்டு அவசரப்பட்டு போடக்கூடாது. இது படிச்ச உடனே போட்டுருவேன், குழப்பற மாதிரி தான் இருக்கும். முதல் சகோதரர் சகோதரிங்கிறான், அப்புறம் சகோதரி அல்லன்றான், அப்புறம் ரெண்டுக்கு உறவு என்னங்கிறான். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது. சரி அடுத்தது ராஜீவை விட சண்முகம் உயரமானவர். அடுத்த ஒரு செம்மு, ராஜீவை விட சண்முகம் உயரமானவர். ராஜீவை விட சண்முகம் உயரமானவர் ஆனால் கண்ணியப்பனை போல் அவ்வளவு உயரமானவர் அல்ல. ராஜீவை விட சண்முகம் உயரமானவர் ஆனால் கண்ணியப்பனை போல் அவ்வளவு உயரமானவர் அல்ல. கண்ணியப்பனை போல் அவ்வளவு உயரமானவர் அல்ல ஆனால் ராமசாமியை விட குள்ளமானவர். ஆனால் ராமசாமியை விட குள்ளமானவர். அப்படியானால் ராஜீவ் கணக்கு திரும்ப படிக்கிற பாரு, கரெக்டா எழுதிருக்கேன்னு பாருங்க நோட்ட. ராஜீவை விட சண்முகம் உயரமானவர் ஆனால் கண்ணியப்பனை போல் அவ்வளவு உயரமானவர் அல்ல. ஆனால் ராமசாமியை விட குள்ளமானவர். அப்படியானால் ராஜீவ். இப்ப சாய்ஸ் கொடுக்குறேன் எழுது. ராஜீவ்னு போட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸ், கண்ணியப்பனை விட உயரமானவர். ரெண்டாவது சண்முகத்தை போல் குள்ளமானவர். ரெண்டாவது சாய்ஸ் வந்து சண்முகத்தை போல் குள்ளமானவர். மூணாவது சாய்ஸ் வந்து ராமசாமியை விட உயரமானவர். சாய்ஸ் இருக்குப்பா, ராமசாமியை விட உயரமானவர். அடுத்து லாஸ்ட் சாய்ஸ் வந்து சண்முகத்தை விட குள்ளமானவர். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கண்ணியப்பனை விட உயரமானவர், ரெண்டாவது சண்முகத்தை போல் குள்ளமானவர், மூணாவது ராமசாமியை விட உயரமானவர், நான்காவது சண்முகத்தை விட குள்ளமானவர். எது ரெண்டு இல்ல ஒன்னா இல்ல, சண்முகத்தை விட குள்ளமானவர், சண்முகத்தை போல் குள்ளமானவர், ரெண்டு ஒன்னா. டி வந்து கடைசி வந்து சண்முகத்தை விட குள்ளமானவர். அதனாலதான் கணக்கு சரியா எழுதணும், மைண்ட்ல நம்ம ஒரு செட் பண்ணி வச்சுக்கிட்டே கணக்கு எழுதக்கூடாது. கணக்கு படிக்கும் போதே நமக்கு ஆன்சர் வரும், அதே நாகத்திலே போட்டோம்னா தப்பா வந்துடும். கணக்கு ஃபுல்லா படிச்சு சாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் என்ன இருக்கு அதையும் பார்க்கணும். இப்போ வந்து என்ன முதல்ல வந்து அந்த சார்ட்டை போடு, படிச்சு பார்த்து என்ன சொல்லியிருக்க, ஏற்கனவே பழைய கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஏரோ போடு, எத்தனை நம்பர் இருக்காங்கன்னா அந்த மாதிரி ஏரோ போட்டு ஒவ்வொரு இதாக ஃபிட் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த சார்ட் போட்டியா?
ஃபர்ஸ்ட் பாரு, ராஜீவோட சண்முகம் உயரமானவர். ராஜீவோட சண்முகம் உயரமானவர். அப்ப ராஜீவுக்கு சின்ன கூட போடு, சண்முகத்துக்கு வந்து பெரிய கொஞ்சம் அதுக்கு மேல பெரிய கூட போட்டு பேரை எழுது. ராணா ராஜீவன் எழுது, சண்முகம் எழுதிக்க. ஆனால் கண்ணியப்பனை போல் அவ்வளவு உயரமானவர் அல்ல. கண்ணியப்பனை போல் அவ்வளவு உயரமானவர் அல்ல. அப்ப கண்ணியப்பனுக்கு உள்ளமானவர் அர்த்தாது ராஜீவ். ஆனால் ராமசாமியை விட குள்ளமானவர். அப்ப ராஜீவுக்கு சண்முகத்துக்கு இடையில யார் வருவா? ராமசாமி வருவாரு. ராஜீவுக்கு சண்முகத்துக்கு இடையில ராமசாமி வருவார். அப்ப விட்டு போனவர் உன்னத்தில் யாரு? கண்ணியப்பன் வந்து அந்த நான்கு நபர்களும் கண்ணியப்பன் என்ன பார்ப்பாரு? உயரமானவர். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து கண்ணியப்பன் உயரமானவர், அதுக்கு அடுத்து வந்து சண்முகம், அதுக்கு அடுத்து வந்து ராமசாமி, கடைசியா வந்து ராஜீவ். இப்ப கொடுத்துருக்க கண்டிஷன் பாத்தீங்கன்னா நமக்கு ரெலவெண்டா இல்லாத கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கணக்கு சம்மந்தம் இல்லாதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. என்ன சாய்ஸ் வரும் கடைசி ஆன்சர்? என்ன? சண்முகத்தை விட குள்ளமானவர். ஆன்சர் வந்து சண்முகத்தை விட குள்ளமானவர். இந்த மாதிரி குட்ட நெட்ட வந்தாலே இந்த லைன் சார்ட் போட்டுறணும் சரியா? அந்த சங்கீத மொழியில் வந்தா முதல் கணக்கில் போட்ட மாதிரி இந்த மாதிரி போடலாம். அதை விட கம்பேரிசன் ஹிந்தி சொல்லி தந்தாரு, கணிதம் சொல்லி தந்தாரு, ஏபிசி மாஸ்டர்னாவே வந்து பட்டியல்கெல்லாம் எப்படி போடணும், ஸோ எந்த கணக்குக்கு எது போடணுங்கிற மைண்ட்ல வந்துடணும். அடுத்த செகண்டே வந்து ஆன்சர் ஷீட்டில் போட்டு பாரு, கொஸ்டின் பேப்பர்ல சைடில் போடு, அதை போட்டீங்கன்னா ஈஸியாக வரும், தப்பு இல்லாமல் இருக்கு. அடுத்த ஒண்ணு கணக்கு 18.18, அடுத்த கணக்கு 18.41, 18.41, 36, 31, 24, 37, 35, 37, 36 என்ற கூட்டு சராசரி வரிசையின் மதிப்பு 31 எனில், என்ற கூட்டு சராசரி வரிசையின் மதிப்பு 31 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? பதினெட்டு 41 எக்ஸ், 36 31 24 37 35 27 36 என்ற கூட்டு சராசரி வரிசையின் மதிப்பு 31 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? 35 45 பதினஞ்சு 25 35 45 இதை வந்து ஆன்சர் சாய்ஸ் கொடுத்துருது அவங்க. இங்கே பல்வேறு 125 ஆன்சர் முதவே வந்துருச்சு, எப்படி போட்டாங்கன்னு தெரியல. கூட்டு சராசரினாவே என்ன கொடுத்துக்கணும்? முதல்ல கண்டுபிடிக்கணும், மொத்தம் கண்டுபிடிக்கணும். கூட்டு சராசரினாவே வந்து மொத்தம் கண்டுபிடிக்கணும். அப்ப கூட்டு சராசரிக்கு வந்து எவ்வளவு? 31 கொடுத்துருக்காங்க. மொத்த நம்பர் சேர்த்தன 10 இருக்குது, எக்ஸையும் சேர்த்து 10 இருக்குது. அப்போ 31 × 10 110, மொத்தம் சாரி 310. ஸோ மொத்தம் வந்து 310 வரணும். ஆனா அவன் கொடுத்துருக்கிறது மற்ற நம்பர்ஸ் எல்லாம் கூட்டினீங்கன்னா வந்து 285 வரும். 85 கூட்டல் தப்பா போட்டீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆன்சர் இருக்காத 25 35 45 நான் கொடுக்கறதே நீ தப்பா போடுவேன்னு தெரியும். கூட்டல தப்பு விடாத, கூட்டினீங்கன்னா வந்து 285 வருதா? 9 நம்பரையும் கூட்டினா 285 வருது. ஸோ 310 இருந்து 285 கழிச்சா 25. ஆன்சர் வந்து எக்ஸ் விடுபட்டு போனது வந்து 25. 24 எண்களின் சராசரி 16. இவற்றில் 16 இவற்றில் 18 எண்களின் சராசரி 12 எனில், இவற்றில்
பதினெட்டு எண்களின் சராசரி பனிரெண்டு எனில் பனிரெண்டு எனில் மீதமுள்ள ஆறு எண்களின் சராசரி எவ்வளவு? இருபத்தி நாலு எண்களின் சராசரி பதினாறு, ஒன் சிக்ஸ். இவற்றில் பதினெட்டு எண்களின் சராசரி பனிரெண்டு எனில் மீதமுள்ள ஆறு எண்களின் சராசரி எவ்வளவு? முதல் போட்ட மாதிரியே போடு. சராசரி வந்து இருபத்தி நாலு எண்களின் சராசரி பதினாறு கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து மொத்தம் கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன பண்ண, அதே மாதிரி பண்ண. சராசரி தான் கேக்குறேன், மொத்தம் கேட்கல. ஸோ மொத்தம் கண்டுபிடிச்சிக்க, இருபத்தி நாலு எட்டு பதினாறு கண்டுபிடி. அதில் பதினெட்டு நம்பருக்கு பன்னெண்டு கொடுத்துட்டாங்க, மீதி ஆறு நம்பருக்கு தான் எவ்வளோ ஒன்று வேணும். மொத்தம் கண்டுபிடிச்சிக்க, இருபத்தி நாலு எட்டு பதினாறு போட்டா எவ்வளவு? முன்னூத்தி எண்பத்தி நாலு. இதுல பதினெட்டு நம்பருக்கு கொடுத்துட்டாங்க, பதினெட்டு இன்ட்டு பன்னெண்டா போட்டா எவ்வளவு? இருநூத்தி பதினாறு. அப்ப வந்து மீறி ஆறு நம்பரு விடுபட்டு போயிருக்கிறதுக்கு சராசரி எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா, முன்னூத்தி எண்பத்தி நாலு மைனஸ் இருநூத்தி பதினாறு, நூத்தி அறுபத்தி எட்டு. இப்ப வந்து நூத்தி அறுபத்தி எட்டு நம்பர் மொத்தம் கிடைச்சிச்சு. சராசரினா என்ன பண்ணணும், ஆறா நம்பர் இருக்கு, ஆறு சராசரி தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்ப வந்து அதை டிவைடட் பை ஆறு போட்டேன்னா இருபத்தி எட்டு. மொத்தம் கண்டுபிடிச்சு என்னப்பா, முன்னூத்தி எண்பத்தி நாலு வருது. அதுல வந்து கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க, பதினெட்டு நம்பர்களுடைய சராசரி வந்து பன்னெண்டு. அப்படின்னா வந்து பதினெட்டு இன்ட்டு பன்னெண்டு போட்டோம்னா இருநூத்தி பதினாறு. ஸோ இருநூத்தி பதினாறு முன்னூத்தி எண்பத்தி நாலு கழிச்சுக்க, முன்னூத்தி எண்பத்தி நாலு மைனஸ் இருநூத்தி பதினாலு கழிச்சிங்கன்னா நூத்தி அறுபத்தி எட்டு வரும். ஸோ இது மொத்தம் ஆறு நம்பர்களுடைய மொத்தம் வந்து நூத்தி அறுபத்தி எட்டு. சராசரினா என்ன பண்ணு, ஆறுல டிவைட் பண்ண சராசரி கிடைக்கும். நூத்தி அறுபத்தி எட்டு டிவைட் பை சிக்ஸ் போட்டீங்கன்னா இருபத்தி எட்டு, இருபத்தி நாலு இல்ல எட்டு, சரியாடி இருபத்தி எட்டு. விடுபட்ட எண்ணை குறிக்க, எட்டு ஆறு ஒன்பது அஞ்சு, எட்டு ஆறு ஒன்பது அஞ்சு க்வெஸ்சன் மார்க், அதுக்கு கீழே ஏழு ஒன்பது ஆறு பத்து க்வெஸ்சன் மார்க். ஆன்சர் சாய்ஸ் எழுது, ஆறு பை பத்து, எட்டு பை பத்து, ஒன்பது பை பத்து, பத்து பை அஞ்சு. இந்த இடத்துல வந்து என்ன ஒன்று பத்து வரும். இப்போ அடுத்த நம்பர் தேவையில்லை நமக்கு, வந்துடுச்சு. கீழே பாருங்க, ஏழு ஆறு அஞ்சு குறையுது. இங்கே வந்து ப்ளஸ் ஒன்று, இங்கே வந்து மைனஸ் ஒன்று. இப்போ இந்த இடத்துல அஞ்சு வரும். அப்போ பத்து பை ஆன்சர் சாய்ஸ் எப்படி வேணாலும் கொடுப்பேன். பத்து பை அஞ்சு பயந்துடக்கூடாது. ஏன்னா பத்து பை அஞ்சு வருது, இந்த நம்பருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு இருக்கக்கூடாது. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி சாய்ஸ் வந்து ஆறு பை எட்டு, எட்டு பை பத்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நமக்கு கான்செப்ட் ஒன்று தான். அடுத்து ஒன்று ஏழு இருபத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்பது ஒரு செட்டு, அது கீழே நாலு அஞ்சு எழுபத்தி ஏழு, அது கீழே ஆறு க்வெஸ்சன் மார்க் இருபத்தி நாலு, ஆறு க்வெஸ்சன் மார்க் இருபத்தி நாலு. Yeah.
அதுல இந்த ஆறாம் நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை வந்து அப்ளை பண்ணா வந்து 24 வருதான்னு பார்க்கணும். 24 நம்பரு கரெக்டாக வருதான்னு பார்த்தோம்னா அப்ப நம்ம விடுவிட்ட நம்பரை வந்து அதே மெத்தட்ல போட்டுடலாம். ஆன்சர் வந்து 10, 12, 40, 18 சாய்ஸ் எழுது. 10, 12, 40, 18 மூணு வந்து ரெண்டால பெருக்குன்னா 6. ஸோ இது மெத்தடு, அதையும் கடைசிக்கு போட்டு பாருங்க. 89 கழிச்சா 12, ரெண்டால பெருக்குன்னா வந்து 24. ஸோ வந்துருச்சு. அதுக்கு மிடில் இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 25 5 கழிச்சா 20 இன்ட்டு 2 போட்டால் 40. கிலோமீட்டர் தூரத்தை ஒரு மோட்டார் சைக்கிள் பிரயாணி 100 கிலோமீட்டர் தூரத்தை செல்லும் பொழுது சராசரியாக 50 கிலோமீட்டர் வேகத்திலும் ஒரு மோட்டார் சைக்கிள் பிரயாணி 100 கிலோமீட்டர் தூரத்தை செல்லும் பொழுது சராசரியாக 50 கிலோமீட்டர் வேகத்திலும் திரும்பும் பொழுது 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வருகிறார் எனில் அவரின் மொத்த சராசரி வேகம் என்ன? ஒரு மோட்டார் சைக்கிள் பிரயாணி 100 கிலோமீட்டர் தூரத்தை செல்லும் பொழுது சராசரியாக 50 கிலோமீட்டர் வேகத்திலும் திரும்பும் பொழுது 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வருகிறார் எனில் அவரின் மொத்த சராசரி வேகம் எவ்வளவு? அதே இது இருந்தேன், ஆனா வந்து ஸ்பீடு மட்டும் சேஞ்சஸ் ஆகுது. இப்ப தூரம் வந்து சேஞ்சஸ் ஆகாம இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலா போடணும்? ஸ்டாண்டர்டா 2xy/x+y அவ்வளவு. அந்த ஃபார்முலா போட்டா ஆன்சர் வந்துருது. அது கண்டிஷன் என்ன இருக்கணும்? தூரம் வந்து மாறாம இருக்கணும். 100 கிலோமீட்டர் தான், அந்த 100 கிலோமீட்டர் தான் போறாரு திரும்ப வர்றாரு, ஆனா என்ன ஆகுது? ஸ்பீடு மட்டும் வேரியேஷன் ஆகுது. இந்த மாதிரி கணக்கு கொடுத்தா வந்து 2xy/x+y ஃபார்முலா அது. 2ங்கிறது அப்படியே போட்டுக்க, x-ங்கிறது வந்து 50×40/50+40 சுருக்கணும்னா எவ்வளவு வருது? நானூறு/90 வருமா? அப்படியே அடிச்சுட்டு வந்தீங்கன்னா அது கடைசி அடிச்சீங்கன்னா ஆன்சர் என்ன வருது? 44.44 கிலோமீட்டர் பெர் அவர். மணிக்கு வந்து அவர் வந்து 44.44 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பிரயாணம் பண்ணியிருக்காருன்னு ஆன்சர் இது. இதில் மொத்த தூரம் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கணும். அந்த மாதிரி சம்பந்தத்தை இந்த ஃபார்முலா போடணும். கிலோமீட்டர் பெர் அவர் அடுத்தது. ஒரு சாப்பாட்டு அறையில் ஒரு கணவன் கமா மனைவி அவர்களின் மகன் மற்றும் மகள் அவர்களின் மகன் மற்றும் மகள் அவர்கள் மனைவி கமா கணவன் அவர்கள் மனைவி கமா கணவன் மற்றும் 4 பேர குழந்தைகள் ஆகியோர் உள்ளனர். கணக்கு திரும்ப படிக்கிற பாரு. ஒரு சாப்பாட்டு அறையில் ஒரு கணவன் கமா மனைவி அவர்களின் மகன் மற்றும் மகள்
அவர்கள் மனைவி கமா கணவன் மற்றும் நான்கு பேர குழந்தைகள் ஆகியோர் உள்ளனர். அந்த சாப்பாடு அறையின் மொத்த உறுப்பினர் எத்தனை பேர்? எழுதும்போது தெரியும், குழம்பிடாம இப்ப கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆன்சர் அப்படியே வந்துடும். 10 பேர். அந்த அறையில் மொத்தம் எத்தனை? 11. சாய்ஸ் வந்து அவங்க கொடுத்தது வந்து 11, 8, 10, 13. 11, 8, 10, 13. ஆன்சர் வந்து 10 பேர். கணவன் மனைவி யாரு? கணவன் மனைவி 2 பேரு, மகன் மகள் 2 பேரு, அவன் மருமகன் மருமகன் 4, 6 பேர் ஆச்சு. இதுல 2, 6 பேர குழந்தைகள் வந்து 4. ஸோ டோட்டலா வந்து 10. 4 போட்டிகளில் வெற்றியும் ஒரு டென்னிஸ் வீரர் 4 போட்டிகளில் வெற்றியும் 6 போட்டிகளில் தோல்வியும் அடைந்தார். ஒரு டென்னிஸ் வீரர் 4 போட்டிகளில் வெற்றியும் 6 போட்டிகளில் தோல்வியும் அடைந்தார். புல்சா வச்சு அவர் வெற்றி பெற்ற போட்டிகளின் எண்ணிக்கையை பின்னத்தில் எழுதுக. அவர் வெற்றி பெற்ற போட்டிகளின் எண்ணிக்கையை பின்னத்தில் எழுதுக. இது ஆன்சரை நான் சொல்றேன், சாய்ஸ் எழுது. 3/4, 2/3, 2/5, 1/2. 2/5 கரெக்டான ஆன்சர் வந்து 2/5. எப்படி வருபாரு? மொத்த போட்டிகள் வந்து 10, அவர் வெற்றி பெற்றதை நம்ம கொஸ்டினா கேட்குறாங்க, வெற்றி பெற்றது 4, அப்ப 4/10, 4/10 திரும்ப சுருக்குனீங்கன்னா வந்து 2/5 பின்னத்தில் எழுதி அப்படியே போட வேண்டியது. அதே ஆன்சர் அடுத்தது. ஒரு பள்ளியில் 35 மாணவர்கள் ஒரு பள்ளியில் 35 மாணவர்கள் ஒரு பள்ளியில் 35 மாணவர்கள் ஒரு வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். ஒரு பள்ளியில் 35 மாணவர்கள் ஒரு வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த புதுசாக வச்சு அவ்வாறு 18 வரிசைகள் உள்ளன. அவ்வாறு 18 வரிசைகள் உள்ளன. புதுசாக வச்சு 30 வரிசைகளில் 30 வரிசைகளில் மாணவர்களை நிறுத்தினால் 30 வரிசைகளில் மாணவர்களை நிறுத்தினால் ஒரு வரிசைக்கு தேவைப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 30 வரிசைகளில் மாணவர்களை நிறுத்தினால் ஒரு வரிசைக்கு தேவைப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு பள்ளியில் 35 மாணவர்கள் ஒரு வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறு 18 வரிசைகள் உள்ளன. அப்போ ஒரு வரிசைக்கு 35 பேர் இருக்கிறான். அது மாதிரி எத்தனை வரிசை இருக்குது? 18 வரிசை இருக்குது. அடுத்து என்ன சொல்றாங்க? அதே மாணவர்களை வந்து 30 வரிசையில் நிப்பாட்டினா ஒரு வரிசைக்கு எத்தனை பேர் அப்படிங்கிறத வந்து க்வெஸ்சன். அது ஆன்சர் சாய்ஸ் வந்து 18, 19, 20, 21. 18, 19, 20, 21. கணக்கு நல்லா பாரு, கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஒரு பள்ளியில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 35 பேர் இருக்காங்க. அது மாதிரி வந்து 18 வருஷம் இருக்குதுங்கிறான். அப்போ 35 × 18 போட்டால் நமக்கு மொத்த மாணவர்கள் கிடைச்சிடும். எவ்வளோ வருது மொத்த மாணவர்கள் வந்து? 630 மாணவர்கள். இப்போ அந்த பள்ளியில் வந்து மொத்தம் வந்து 630 மாணவர்கள் வர இருக்காங்க. எப்படி வந்ததுன்னா வருஷத்துக்கு வந்து 35, ஒரு வருஷம் இப்போ 35, 18 வருஷம் இருக்குது. ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 630 வந்துடுது. ஸோ அதே 630 பேரை வந்து 30 வருஷங்களில் 30 பேரை கொண்ட ஒரு வருஷம் 30 பேரை கொண்டோம்னா எத்தனை?
ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாணவர்கள் தேவைன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து 630 டிவைடட் பை 30 போட்டிங்கன்னா 21. ஆன்சர் வந்து 21 90. ஏபிசி ஆகிய மூவரின் தற்போதைய வயது 90. புதுசாக வச்சு ஏபிசி ஆகிய மூவரின் தற்போதைய வயது 90. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களின் வயது விகிதம் 6 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களின் வயது விகிதம் 1:2:3 எனில் 1:2:3 எனில் சியின் தற்போதைய வயது குவெஸ்டின் மார்க் சாய்ஸ் வந்து 24 வருஷம், 30 வருஷம், 32 வருஷம், 42. 24, 30, 32, 42. 90 சரியா? 6 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களின் வயது வீதம் 1:2:3. அப்ப தற்போது வயதை பார்க்கணும்னா 6 ஆண்டுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் வயசு அவங்களுக்கு, அந்த 6 வருஷத்தை ஒவ்வொருத்தருக்கும் கழிச்சிடணும். அப்ப 90 - 18 மூணு பேருக்கு 6 ஆண்டுக்கு 3/18. அப்ப 90 - 18 அந்த 18 எப்படி வருது? மூணு நபர் இருக்காங்க ஏபிசி, 6 வருஷத்துக்கு முன்னாடின்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் 6 வயசு இருக்குது, மொத்தம் தான் 90 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கணும், 18 வயசு கழிச்சிட்டோம்னா 72 வயசு. 72 வயசுனா மொத்தம் 72 வயசுனா சியோட வயசு என்ன கண்டுபிடிக்கணும். சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3:1:2:3. ஸோ சியோட வயசு கண்டுபிடிக்கணும்னா 72 × 3/6 72 × 3/6 அடிச்சிங்கன்னா வந்து 36. அந்த 36ங்கிறது என்ன, 6 ஆண்டுகளுக்கு முன்னால் சியினுடைய வயது 36. அப்போ தற்போதைய வயதுனா அது கூட 6 கூட்டிக்கணும். ஸோ 42. கணக்கு பார்த்தா எதுவுமே நம்ம ஒன்றும் போடலை. ஏபிசியினுடைய வயசு வந்து 90ன்னு கணக்கிலே கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்க, 6 ஆண்டுகளுக்கு முன்னர் அவருடைய வயது விகிதம் 1:2:3 அப்படிங்கிறாங்க. அப்ப தற்போதைய வயது வந்து அவங்களுக்கு வந்து 90 இருக்குது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர்னா 6 வயசு, ஒவ்வொருத்தருக்கும் 6 வயசு என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்ப 90ல இருந்து 3, 6, 18 90 - 18 கழிச்சோம்னா 72 வந்துருது. அந்த 72ங்கிறது வந்து மூணு பேருடைய மொத்த வயசு 6 ஆண்டுகளுக்கு முன்னர், சரியா? அதுல சி தான் நமக்கு கொஸ்டினே வந்து சீதை வருது. அப்ப 72 × 3/6 அந்த 3/6ங்கிறது என்ன, அந்த ரேஷியோ அது 1:2:3. சிக்கு வந்து 3, மொத்தத்தை கூட்டிங்கன்னா 6, 3/6 அடிச்சிங்கன்னா வந்து 36. தற்போதைய வயதுனா சியினுடைய தற்போதைய வயதுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து 36 + 6 = 42. ஆன்சர் வந்து 42ப்பா. சாய்ஸ் எழுது 225, 150, 15, 1.5. 225, 150, 15, 1.5. 4 சாய்ஸ் இருக்கு. 1.5 எப்படி வருவாரு, ஃபர்ஸ்ட் 500ல 20% எவ்வளவு, 100. அந்த 100ல 15% எவ்வளவு, 15. அந்த 15ல 10% எவ்வளவு, 1 புள்ளி இடையில குத்துனா 1.5. ஆன்சர் வந்து 1.5. என்ன நினைக்க கூடாது, கணக்கு பார்த்த உடனே குழம்பிடாத, பர்சன்டேஜ்ல வரும்போது கரெக்டா பார்த்து போட்டேன்னா ஈஸியா இருக்கு. இதெல்லாம் இங்க வந்து ஏபிசிடியா இருக்குது, அது மாதிரி அந்த சார்ட்டை போடு. சார்ட்டை போட்டு கரெக்டா அந்த ஆர்டர்ல சொல்லுங்க. சி மேல இருப்பாரு, பி வந்து கடைசியா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல போட்டீங்களா சிஏபி ரெடியூசிங்ல, கீழே இருந்து போனீங்கன்னா பிஏசி,
போட்டுனா அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஈயின் விலை சியை விட அதிகம். ஈயின் விலை சியை விட அதிகம்னா சிக்கு மேல வந்து ஈ வந்துறாரு, ஆனால் டியை விட குறைவு. அப்படின்னா வந்து சிக்கு அடுத்து வந்து மேல இருக்கிறது வந்து ஈ வந்துடும், அப்ப டாப்ல வந்து டி. ஸோ வந்து அந்த குறைவு எப்படி வந்திருக்கு பாருங்க, பெரிய மதிப்புடையது வந்து டி, அப்புறம் இ, அப்புறம் சி, அப்புறம் ஏ, பி. அவன் கேட்கறது வந்து அதிக விலையுள்ள பொருள் எதுன்னு கேட்கிறான், டீன் போடுறான். அப்ப மத்தியஸ்தம் உள்ள பொருள் எது, சி. கடைசியா குறைவான விலையுள்ள பொருள் வந்து பி. எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் போட்டுடலாம், இல்ல இந்த ஆர்டரை போடுங்க அப்படின்னு போட்டுருவாங்க. டிஇசிஏபி அல்லது பிஏ பிஏசிஇடி அந்த மாதிரி நாலு சாய்ஸ் கொடுத்தாலும் அதுவும் போட்டுடலாம். ஸோ இதை வந்து எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கேட்கலாம், அஞ்சு கொஸ்டின் கேட்கலாம் இதில். அடுத்த சம்மந்து சி 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 போடு, ஏபிசி சி ஜி எல் ஆர் கொஸ்டின் மார்க். சி ஜி எல் ஆர் கொஸ்டின் மார்க், நாலு லெட்டரு சி ஜி எல் ஆர். அடுத்தது வந்து கொஸ்டின் மார்க், என்ன வருது சாய்ஸ் எழுது, டபிள்யூ டி பி ஒய், ஆன்சர் வந்து ஒய். அப்ப வந்து சி சிக்கு ஜிக்கு இடைப்பட்டது வந்து நாலு லெட்டரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று கூட்டிகிட்டே போகும், அதுக்கடுத்து வந்து ஆறு, அதுக்கடுத்து வந்து ஏழு, அப்புறம் வந்தால் எட்டு ஒன்பது அன்சோன் அப்படியே போயிருக்கும். எந்த இடத்துல நமக்கு தேவையோ அதோட கட் பண்ணிங்கன்னா வந்து ஆறுக்கு அப்புறம் வந்து ஏழை கூட்டி ஒய் வரும், ஆன்சர் வந்து ஒய். பதினாறு கமா பதிமூணு கமா பதினேழு, பதினாறு பதிமூணு பதினேழு, பன்னிரெண்டு பதினெட்டு பதினொன்று பத்தொம்போது, பதினெட்டு பதினொன்று பத்தொம்போது பத்து. திரும்ப வாசிக்கும் பாரு, பதினாறு பதிமூணு பதினேழு பன்னிரெண்டு பதினெட்டு பதினொன்று பத்தொம்போது பத்து கொஸ்டின் மார்க். இருபது ஈஸியாக போ, பார்த்த உடனே போடலாம், போலீஸ்ல எல்லாம் இப்படி தான் வரும், பார்த்த உடனே போகிறோம். செயினை போட அப்படி மேலே, பதினாறு ஒன்று விட்டு ஒன்று விடு, பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது, ஆன்சர் வந்து இருபது. அடுத்தது மூணு அஞ்சு ஏழு, ஒரு செட்டு மூணு அஞ்சு ஏழு, மூணு அஞ்சு ஏழு, அது கீழே பதினொன்று பதிமூணு பதினேழு, பதினொன்று பதிமூணு பதினேழு, அது கீழே பத்தொம்போது கொஸ்டின் மார்க் இருபத்தொம்போது. மூணு அஞ்சு ஏழு ஒரு செட்டு, பாட்டம் கீழே வந்து பதினொன்று பதிமூணு பதினேழு, லாஸ்டில் வந்து பத்தொம்போது கொஸ்டின் மார்க் இருபத்தி ஒம்பது. சாய்ஸ் எழுது, இருபத்தஞ்சு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு, ஆன்சர் சாய்ஸ் வந்து இருபத்தி அஞ்சு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு. பத்தொம்போது எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கணும், இருபத்தி ஒம்பது எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கணும் அதானே. அது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம மெத்தட் சரி. பத்தொம்போது எப்படி வருது பாருங்க, மூணு ப்ளஸ் பதினொன்று பதினாலு, பதினாலு கூட அஞ்சு கூட்டினா பத்தொம்போது. ஸோ இந்த மெத்தடு வந்து சரியானு பார்த்தோன்னா அந்த கடைசியில் போட்டுப்பாரு, ஏழு ப்ளஸ் பதினேழு இருபத்தி நாலு ப்ளஸ் ஒரு அஞ்சு கூட்டிக்கிட்டீங்கன்னா இருபத்தி ஒம்பது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச மெத்தடு சரி. அப்போ கடைசியை போட்டிங்கன்னா கண்டுபிடிக்க வேண்டியது வந்து அஞ்சு ப்ளஸ் பதிமூணு பதினெட்டு ப்ளஸ் ஒரு அஞ்சு கூட்டினா இருபத்தி மூணு, ஆன்சர் வந்து இருபத்தி மூணு. டீஸ்ட் போட்டுக்காருக்கு
question mark east 190 அடுத்து வந்து double east east போட்டுட்டு 840 east 40 question mark east 190 அதுக்கு அப்புறம் ரெண்டு east வச்சு 840 east 40 37 90 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 37 90 3790 ரெண்டாவது வந்து 39 80 3980 சி வந்து 39 90 3990 டி வந்து 36 98 3698 ஆன்சர் வந்து சி ஆன்சர் வந்து சி வந்து 39 90 3990 இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கிறேன் எந்த நம்பரை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் செகண்ட் நம்பர் இன்ட்டு தேர்ட் நம்பர் டிவைடட் பை ஃபோர்த் நம்பர் முதல் கிளாஸ்லயே நான் சொல்லியிருக்கேன் போலீஸ்ல போடுறதான் மண்டையில தான் போட வேணாம் இப்பதான் புதுசா வந்திருக்கிறேன் நீங்க பார்த்தாலே தெரியுது இது க்வெஸ்சன் மார்க் 840 190 ஈஸ்ட் 840 ஈஸ்ட் 40 இப்போ வந்து நம்ம இதைத்தான் கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே செகண்ட் நம்பர் இன்ட்டு தேர்ட் நம்பர் டிவைடபிள் ஃபோர்த்து நம்பர் செகண்ட் நம்பர் என்னது 190 இன்ட்டு தேர்ட் நம்பர் வந்து 840 டிவைடபிள் ஃபோர்த் நம்பருங்கிறது 40 அப்போ இந்த 190 இன்ட்டு 840 டிவைடட் பை 40 ஃபோர்த் நம்பர் வந்து 40 அடிச்சு அடி அடிச்சுன்னா 3990 இந்த மாதிரி கணக்கு வரும்போது போலீஸில் மறக்காமல் போடணும் இந்த ஈஸ்ட் வச்சு கண்டிப்பாக வருவேன் நீ போடாமல் வருவேன் நீ போடாமல் வந்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீ வருவேன் அது உறுதியாக இருக்கும் இதில் ஒரு மார்க் வாங்கினீங்கன்னா 100,000 பேருக்கு மேலே நீ முன்னாடி போவேன் இதை விட்டுட்டு வந்தீங்கன்னா நீ விட்டுட்டே வந்துடுவேன் தெரிஞ்சதை விட்டு தயவு செய்து வந்து இங்கே சொல்கிறத அப்படியே பிடிச்சிக்க இதை கன்ஃபார்மாக போட பாரு இதை விட்டுட்டு வந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது யார் வந்தாலும் உங்களுக்கு காப்பாற்ற முடியாது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கணக்காக கேட்பாங்க இந்த மாதிரி இதில் வந்து போட தெரியணும் இந்த மாதிரி டஃப்பான கணக்கு நம்ம போட்டால் தான் நமக்கு ரிசல்ட் வரும் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி யாரெல்லாம் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை வரும் இது விட்டுட்டு அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னா அடுத்தது நம்மளும் பார்க்கலாம் அடுத்த வருஷத்தில் 2 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு ஒரு தான் வரும் பால்கள் வரும் அப்புறம் அப்போ பார்க்கலாம் திரும்ப வந்து வயசான முன்னாடி எழுத்தே வராது உனக்கு கையில் நோட்டு எடுத்து எழுதுனீங்கன்னா இங்கே எழுதுனீங்கன்னா அங்கே போயிடும் ஸோ வந்து கஷ்டமான கணக்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் முக்கியமான கணக்குங்கிறனால அதெல்லாம் போடணும் சும்மா இந்த வட்டக்கணக்கு அந்த கணக்கு இந்த கணக்கு எல்லாரும் போட்டுருவாங்க எல்லாரும் போட முடியாத கணக்கு நம்ம போட்டோம்னா தான் நமக்கு ரிசல்ட் ஒரு கணக்கு போட்டோம்னா 100,000 பேர் நீ முன்னாடி வந்துடுவேன் அதை மனசில் வச்சுட்டு போடணும் சரியா